ஆச்சினை 500 மற்றும் 800 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். திருவண்ணாமலையில மகா தீபம் ஏத்த போறாங்க. இதுக்கு 225 கிலோ எடையில 5 அடி 9 அங்குலம் உயரத்துல இருக்கிற கொப்பரைய எடுத்துட்டு போயிருக்காங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுற ஒரு விஷயம் அந்த அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழா, அந்த மகா தீபம் தான். அந்த வரிசையில இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா நடக்க இருக்கு. 2668 அடி உயரம் இருக்கிற அண்ணாமலை உச்சியில மாலை 6 மணிக்கு மகா தீபம் வந்து ஏற்றப்படும். அந்த கொப்பரை பாத்தீங்கன்னா 5 அடி 9 அங்குலம் உயரமும் 225 கிலோ எடையில இருக்கு. செப்பு உள்ளிட்ட உலோகத்துல வந்து செய்யப்பட்டிருக்கு. கொப்பரையில சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் ஓவியமும் வந்து வரையப்பட்டிருக்கு. தீபம் ஏத்துறதுக்கு 1100 மீட்டர் காடா துணி மற்றும் 4500 கிலோ நெய் வந்து பயன்படுத்தப்பட இருக்கு. இந்த கொப்பரைய இன்னைக்கு மலை உச்சிக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் முன்னதா திருக்கோவில் இருக்கிற கிளி கோபுரத்தின் பக்கத்துல இருக்கிற நந்தி சிலை முன்னாடி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு பக்தியோட தீப கொப்பரைய சுமந்து போயிருக்காங்க. மகா தீப தரிசனத்தை தொடர்ந்து 11 நாட்களுக்கு காணலாம். மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே Facebook பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆச்சினை 500 மற்றும் 800 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.